வணக்கம். இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன மருந்து பார்க்க போறோம். அது என்னன்னா, சின்ன குழந்தைகளுக்கு 6 மாசத்துக்கு மேல உள்ள குழந்தைகளுக்கு ஒரு சின்ன மருந்து. அது வாமிட் பண்றது, புளிப்பு மாதிரி வாமிட் பண்றது, அப்புறம் மாந்தம், இந்த மாதிரி மோஷன் ஃப்ரீயா போகாம இருக்கிறதுக்கெல்லாம் உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மருந்து கொடுக்கலாம். அது எப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சுதான் நம்ம அந்த மருந்து ரெடி பண்ண போறோம். ஒரு ஒரு பெரிய பூண்டு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பல்லா எடுத்துட்டு நல்ல தோல் எல்லாம் உரிச்சிட்டு நம்ம அதை அவிக்கணும். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஒரு கப்பு தண்ணி வச்சு ஒரு கால் கப்பு வத்துற அளவுல நம்ம அந்த பூண்டை அவிக்கணும். அதுக்கு என்ன பண்றோம்னா, சவான் பண்ணிட்டு ஒரு சின்ன பாத்திரத்துல நம்ம உடச்சு வச்சிருக்கோம்ல பூண்டு, அது எல்லாமே போட்டுடணும். போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு கப்பு தண்ணி கால் கப்பு வற்ற அளவுல, அதாவது அந்த பூண்டு நல்லா வேகணும். வெந்தாதான் அதோட எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில இறங்கும். ஒரு கால் கப்பு தண்ணி வற்ற அளவுல நம்ம அந்த பூண்டை வேக வைக்கணும். நல்லா வந்து தண்ணி நல்லா வத்திச்சு, வத்தி இந்த பூண்டு வந்து நல்லா வெந்துட்டு பாருங்க. சிம்ல வச்சு நம்ம வேக வச்சிட்டோம். இந்த பூண்டு அரிசி நல்லா வெந்துட்டு மை போல வெந்துட்டு, இப்போ கொஞ்சம் ஒரு வயசுக்கு மேல உள்ள குழந்தைகளுக்குன்னா நம்ம அந்த பூண்டெல்லாம் எடுத்து கொஞ்சம் அதில் சீனி போட்டு மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி கொடுக்கலாம். மற்றபடி 6 மந்த்ல உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, பில்லர்ல தண்ணி கொடுக்கற மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு 3 வேளை பில்லர்லேயே கொடுக்கலாம். அப்போ அந்த வாந்தி பண்றது, புளிப்புனால குழந்தைகள் வாந்தி பண்றது, மோஷன் போகாம இருக்கிறது எல்லாம் சரியாயிரும். இது ஒரு வீட்டு உபயோக பொருளே நம்ம குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய மருந்து. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதனால இதை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. சின்ன குழந்தைகள் இருக்க வீட்டுல இதை வந்து மாசத்துக்கு 2 வாட்டியாவது நீங்க கொடுத்து வந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அந்த அஜீர்ண கோளாறும் புளிப்புனால உள்ள வாந்தி எதுவுமே இருக்காது. இது வந்து உங்களை எல்லாம் பிடிச்சிருக்கா, நீங்க வீட்டுல செய்து பாருங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நீங்க. நன்றி.